வணக்கம் நண்பர்களே, உப்புக்கறி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் வினோத். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அருமையான மீன் வறுவல் பண்ண போகிறோம். அதுவும் மசாலா எல்லாம் நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி ஊற வச்சு தவாவில் போட்டு மொறு மொறுன்னு வறுத்து சாப்பிட போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரிசி மாவு ஒரு ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன், பெப்பர் தூள் முக்கால் ஸ்பூன், மல்லித்தூள் அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாம். மஞ்சத்தூள் மறந்துட்டோம், நீங்கள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா ரெடி பண்ணிட்டோம், மீனில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு மீன் எடுத்துருக்குறோம். இந்த மசாலா எல்லாம் ஒரு கிலோ அளவுக்கு தான் போட்டிருக்கு. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒவ்வொரு மீனாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மீன்லையும் மசாலா அப்ளை பண்ணிட்டோம். இது 1 ஹவர் நல்லா ஊறட்டும். ஹவர் நல்லா மசாலா ஊறிடுச்சு. வாங்க வறுக்கலாம். நம்ம இன்னைக்கு தவால தான் வறுக்க போறோம். மீன் வேகிற சவுண்டே சூப்பராக இருக்கு. ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி கொஞ்சம் வேக விட்டுருங்க. மொதல் 3 பீஸ் முடிஞ்சது, அடுத்த 3 பீஸ் போட்டு வறுக்கலாம். இது நல்லா பெரிய மீன், ஒரு மீனே 1 கிலோ இருந்துச்சு, மொத்தம் 6 பீஸ் தான் வந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக அருமையாக வந்திருக்கு. இன்னொரு 3 பீஸ் அடுப்பில் வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உப்புக்கறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.